ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூனிட் யூடியூப் சேனல். என் பேர் பிரகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி வந்து அங்கங்க ஒரு பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து மொபைல்ஸ் எல்லாமே கம்மி விலை கிடைக்குதுன்னா ரியல்மியும் ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எந்த ரேஞ்சிலையும் ஒரு மொபைல் செலக்ட் பண்ணோம்னா அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இல்லையா செகண்ட் ஹேண்ட்ல வந்து ரியல்மி மொபைல்ஸ் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ ரியல்மி வந்து இம்ப்ரூவ் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆகட்டும், மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஆகட்டும், அங்கங்க ஒரு மொபைல் வந்து இப்போ ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயும் இல்லாம மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லயும் இல்லாம ஒரு மீடியம் பட்ஜெட்ல வந்து ரியல்மி 6 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஒரு 13,000 ரேஞ்ச்ல ஒரு மொபைல் வாங்கணும் அப்படி இருந்தா இந்த மொபைல் நீங்க ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 ரீசன்ஸ் வந்து இந்த வீடியோல நாம பாக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா முக்கியமான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். அதுல ஹால் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ற இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து ஹானர் ஒயர்லெஸ் இயர்போன் வந்து கிவ் அவே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அங்க கிளிக் பண்ணி நீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மேபி நீங்க கூட வின் பண்ற சான்ஸ் இருக்கு. ஒரு 2,000 ரூபாய் மதிப்புள்ள ஹானர் ஒயர்லெஸ் இயர்போன் ரியல்மி 6. ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் நான் கண்ணு முடிச்சு சொல்லணும்னா இதோட பேட்டரி சொல்லுவேன். இதுல வந்து 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க வெறும் 30,000 ரூபீஸ்க்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னதான் 5,000-6,000 mAh பேட்டரி ஆஃபர் பண்ணாலும் அதுல 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இது வரைக்கும் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பேட்டரி வந்து நம்ம யூசேஜ் பொறுத்து அது சீக்கிரமா ட்ரை ஆயிடும். சப்போஸ் நீங்க கண்டினியூ கேம் ஆடுறீங்க இல்லைனா மூவிஸ் பாக்குறீங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னா எத்தனை எம்ஏஹெச் பேட்டரி இருந்தாலும் சீக்கிரம் வந்து ட்ரை ஆயிடும். சோ நமக்கு யூசேஜ் சார்ஜிங் ஸ்பீட் வந்து நமக்கு சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகணும். இதுல வந்து நமக்கு 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடும் சொல்லிருக்காங்க. நார்மலா இப்போ 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னா நமக்கு 2 hour 2.5 hour ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இதே நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எங்கேயாவது கிளம்பணும் அந்த நேரத்தில் பேட்டரியில வந்து சார்ஜ் கம்மியா இருக்கு. சோ நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு 10-15 minutes இதுல வந்து 20-25% வந்து சார்ஜ் ஆயிடும். சோ அப்போதைக்கு சில நேரத்தில் நமக்கு 20% சார்ஜ் இருந்தாலே போதும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயும் கம்மியா எம்ஏஹெச் எல்லாம் கொடுக்கல, 4,300 mAh வரைக்கும் பேட்டரி தந்திருக்காங்க. சோ கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்போது நமக்கு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண வந்து இந்த மொபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ப்ரொசஸர், ஒரு மொபைல் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிசைட் பண்றது வந்து அதோட ப்ரொசஸர் சொல்லலாம். இதுல வந்து மீடியடெக் ஹீலியோ G90T ப்ரொசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி ரெட்மி நோட் 8 ப்ரோல யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். அதுல வந்து கேமிங்காகவே இந்த ப்ரொசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு அதுவும் குறிப்பிட்டு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பேக் சைட்ல இருந்தாலும் ஆனா கேமிங்ஸ் நிறைய ஆடுவீங்க அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணா இந்த ப்ரொசஸர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மொபைல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையான்னு கேட்டா அந்த அளவுக்கு ரொம்ப மோசம் எல்லாம் கிடையாது. ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து பர்ஃபார்மன்ஸ்லயும் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணிச்சு. சோ ஸ்னாப் டிராகன்ல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பேக் சைட் இருந்தாலும் 13,000 ரேஞ்ச்ல ஹீலியோ G92 வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொசஸர் சொல்லலாம். 3வது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே. ஆனா அமலட் டிஸ்பிளவே இல்ல, இது போய் ஒரு ரீசனா நீங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து அமலட் டிஸ்பிளே இல்லதான். ஆனா IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் நமக்கு தராங்க. அதோடு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. இதுல 13,000 ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் இதுதான் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் யூஸ் பண்ணி பாருங்க, அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகவே புரியும். அதோட டச் ஃபீலிங் ஆகட்டும், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்மூத் ஃபீலிங் வந்து இந்த மொபைல வந்து நம்ம பார்க்கலாம். 4வது நான் சொல்ல போற ரீசன் வந்து இதோட ரியல்மி UI சொல்லலாம். இதுல வந்து கலர் வைஸ் 7 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல பார்த்தா ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் வந்து இதுல நமக்கு கிடைக்குது. இதெல்லாமே ஒரு ரீசனா நீங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன், ரியல்மில வந்து எந்தெந்த மொபைல்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 கிடைக்குதுன்னு. அதுல வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து அப்டேட்டடான மொபைல்ஸ்க்கு வந்து எப்பப்ப ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் கிடைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதுல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 கிடைக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வரும்போது நமக்கு நெக்ஸ்ட் 2 வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா அப்டேட் வந்துருக்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டு 12 வரைக்கும் இதுல வந்து அப்டேட் வரும். சோ இப்போ ஆண்ட்ராய்டு 9 அப்டேட் வந்தா நமக்கு 10 அப்டேட் தருவாங்க, அதுக்கப்புறம் 11 தருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு 12 அப்டேட் இருக்காது. சோ இந்த மொபைல் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 அப்டேட்க்கு வந்து நம்மளுக்கு டென்ஷனே இல்ல. ஹார்ட்வேர் எல்லாம் சப்போர்ட் பண்ணா 113க்கும் இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும். 5வது சொல்ல போற ரீசன் பாத்தீங்கன்னா இதோட கேமரா சொல்லலாம். நமக்கு குவாட் கேமரா வந்து ஆஃபர் பண்றாங்க. பேக் சைட்ல 64 MP கேமரா வந்து இதுல வந்து ஆஃபர் பண்றாங்க 13,000 ரூபீஸ்ல. இந்த 64 MP அவங்க யூஸ் பண்ணிருக்கிற சென்சர் பாத்தீங்கன்னா சாம்சங் GW1 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த ரேஞ்ச்ல வந்து நம்ம சோனி IMX சென்சர் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது.
இன் ஃபியூச்சர்ல இப்போ இதே வந்துச்சுன்னா இன் ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு இந்த இயர்லயே நம்ம பாத்துக்கலாம். இதே ரேஞ்சில வந்து சோனி IMX686 அந்த மாதிரி சென்சர் வந்தாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. சோ இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, ரியல்மி X2 யாராவது யூஸ் பண்ணிருந்தா சோ அந்த அளவுக்கு வந்து இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். சோ 30,000 ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு எந்த வித டிசப்பாயிண்டும் இந்த கேமரா பண்ணாதுன்றதுனால நான் கேரண்டி சொல்வேன். நீங்க 30,000 ருபீஸ்ல எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதோட ஒரு ஸ்டெப் மேல இந்த மொபைல் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால எந்த வித டவுட்டும் கிடையாது. சோ இதுல வந்து வீடியோ கூட நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இதுல இருக்கு. அடுத்தது இதுல பார்த்தோம்னா இதுல எல்லா வகையான சென்சரும் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஜஸ்ட் NFC சென்சர் கிடையாது. இந்த ரேஞ்சில் வந்து நம்ம NFC வந்து எதிர்பார்க்க முடியாது. அதை தவிர நமக்கு 3.5 ஜாக் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன் டிஸ்பிளே கிடையாது, பேக் சைட்ல இல்ல, சைட் மவுண்ட்ல தந்திருக்காங்க. சோ நான் கொஞ்சம் யூனிக்கா நான் மொபைல் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் நல்லா இருக்கும். ஏன்னா பவர் பட்டன்ல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஏன்னா வெறும் பாசிட்டிவே சொல்லிட்டு போறேன், இந்த மொபைல்ல நெகட்டிவே இல்லையா, 50,000 கொடுத்து மொபைல் வாங்கினாலும் அதுல ஒரு சில நெகட்டிவ் இருக்கதான் செய்யுது. சோ 13,000 ரேஞ்சில் வாங்கும்போது ஒரு சில மைனஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த ரேஞ்சில் வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு நல்ல சூப்பர் மொபைல் தான் ரியல்மி 6 வந்து இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 6GB ரேம் 8GB ரேம் போகும்போது வந்து நீங்க மற்ற மொபைல் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனா 4GB ரேம்லயே நீங்க மொபைல் வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து வாங்கலாம். என்னன்னா முடிச்ச அளவுக்கு 6GB ரேம்ல மொபைல் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 4GB ரேம் எல்லாம் இப்ப அப்டேட் ஆயிடுச்சு. இனிமே மொபைல்ஸ்ல வர கேம்ஸ் அப்டேட் ஆப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு 6GB ரேம் இருந்தாதான் ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும். சோ சேஃப் ஜோனுக்காக 6GB ரேம் வாங்குறதுக்கு முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க முடிஞ்சா. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து வெளிப்படுறது உங்கள் பிரகாஷ்.